திரையரங்குகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திரையரங்கு உரிமையாளர்கள் முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றனர். விவரங்களை நமது செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், செய்தியாளர்கள் ஆனந்த், தற்போது திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? அதாவது விஷ்ணு, கொரோனா காரணமாக கடந்த மார்ச் மாதம் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக திரையரங்குகளும் மூடப்பட்டன. ஒன்று ஒரே இடத்தில் மக்கள் ஒன்று கூடுவதனால் அதன் மூலமாக கொரோனா தொற்று பரவும் என்ற அபாயத்தின் காரணமாக திரையரங்குகள் மூடப்பட்டது. பின்னர் படிப்படியாக தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டதை அடுத்து அக்டோபர் 15 முதல் நாடு முழுவதும் திரையரங்குகளை திறந்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு ஒரு வழிகாட்டு விதிமுறையையும் பிறப்பித்தது. அதன்படி அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும், 50% மட்டுமே இருக்கைகளை நிரப்ப வேண்டும், ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட்டுகளை விநியோகம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கட்டாயங்களுடன் மத்திய அரசு சில தளர்வுகளை பிறப்பித்து திரையரங்குகளை திறந்து கொள்ளலாம் என அறிவுறுத்தியது. அதன்படி பல மாநிலங்கள் இப்போது திரையரங்குகளை திறந்து விட்டன. ஆனால் தமிழகம் மட்டும் இன்னும் திறக்காமல் இருக்கிறது. அதற்காக திரையரங்கு உரிமையாளர்களின் கௌரவ தலைவர் அபிராமி ராமநாதன் தலைமையில் ரோகிணி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் இன்று முதல்வரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவினை எடுத்துரைத்திருக்கின்றனர். தமிழகத்திலும் திரையரங்குகளை திறக்க வேண்டும், நாங்கள் மத்திய அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்றுவோம் என்று கூறி அவர்கள் திரையரங்குகளை திறப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். விஷ்ணு, திரையரங்குகளை திறப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பதா இவங்க சொல்லியிருக்காங்க, அதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? திரையரங்குகளை திறப்பதற்காக நாங்கள் வந்து மாஸ்க் அணிவதற்கு அனைவரையும் கட்டாயப்படுத்துவோம். மாஸ்க் அணியாமல் வருவோருக்கும் இலவசமாக நாங்களே மாஸ்க் கொடுத்து அவர்களை அணிய சொல்லி வலியுறுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். பெரிய நகரங்களில் ஆன்லைன் டிக்கெட் வசதி முறையை கட்டாயப்படுத்தி 100% ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வசதியை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். அந்த வசதி இல்லாத சிறிய கிராமங்களில் முடிந்த அளவுக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக்கிங் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திரையரங்கில் நாங்கள் கட்டணங்களை உயர்த்தாமலேயே 50% இருக்கைகளை மட்டுமே நிரப்புவதற்கான வழிமுறைகளை பின்பற்றி இப்போதைக்கு திரையரங்குகளில் பெரிய அளவு லாபம் இல்லாவிட்டாலும் 50% லாபம் இருந்தால் போதும் என்ற நோக்கோடு திரையரங்குகளை திறந்தால் போதும், எங்களுக்கு 6 மாதமாக எந்த விதமான வருமானமும் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் என்ற கோரிக்கையுடன் திரையரங்கு உரிமையாளர்கள் தற்போது முதல்வரை சந்தித்து கோரிக்கையில் வைத்துள்ளனர். ஆனால் திரையரங்கு உரிமையாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு இப்ப இருக்கக்கூடிய நிலையில கன்வின்ஸ் ஆயிருக்காங்களா? ஏற்கனவே பல மாநிலங்கள்ல திரையரங்குகளை திறந்துவிட்ட சூழ்நிலையில தமிழகத்திலும் விரைவில் திறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கு. இருந்தாலும் இவங்க தமிழக அரசு சார்பாக சில கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தின பின்னர் நம்ம முடிவெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கடம்பூர் ராஜு, அதாவது திரையரங்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு வந்து சொல்லியிருந்தார் ஏற்கனவே. அதன்படிதான் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. விரைவிலேயே, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி திரையரங்கம் தமிழகத்தில் திறக்கும் என பரவலாக பேசப்படுகிறது. விஷ்ணு, நன்றி ஆனந்த் உங்களுடைய தகவல்களுக்கு.